ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ALP ஜோதிடர் சீனிவாசன் வருஷநாடு. அட்சய லக்னபதி ஜோட முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பு அளித்து எனது குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடான கூடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம். இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகம். தற்சமயம் அவங்களுக்கு 40 வயது போயிட்டுருக்கு. இவங்களோட கேள்வி என்னென்னா, குழந்தை இல்லை, ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அட்சய லக்னபதி ஜோட முறையில் வந்து ஒரு ஆய்வு பார்க்கலாம். இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம். தற்போது போயிட்டுருக்கூடிய அட்சய லக்னமானது வந்து தனுஷ் லக்னம், பூராடம் 4வது பாதம். சரிங்களா, இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து இந்த லக்னம் ALP லக்னமாவது தனுஷ் வரும்போது அவருக்கு 31 வயது. சரிங்களா, இந்த லக்னம் ஆரம்பிக்கும் போது 31 வயதாக வர்றதுனால அது எப்படி அப்படின்னு சொல்லி ஆய்வு பார்க்கலாம். இந்த ஜாதகரோட லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் ALP லக்னத்திலே இருக்கார். 1க்கும் 4க்கும் அதிபதியான குரு பகவான் வந்து ALP லக்னத்திலே இருக்கார். 5வது அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மேஷ லக்னம், செவ்வாய் பகவான். அவர் எங்கே இருக்காங்கன்னா ALP 3வது இடத்துல இருக்கார். அவரும் நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கார். ஆனால் அந்த 5வது இடத்திற்கு 1க்கும் 8க்கும் அதிபதியாகி 3வது இடத்துல இருக்கார். அதாவது இந்த 5க்கு 1க்கு ஆதிபத்தியம் வாங்குறார். இந்த ALP 5க்கும் 12க்கும் விரயத்திற்கும் அதிபதியாகி செவ்வாய் வந்து எங்கே உட்காந்துருக்காரு, 3வது இடத்துல. அப்போது 12ன்றதே ஒரு விரயத்தை கொடுக்கும். அந்த விரயாதிபதி போய் எங்கே உட்காந்துருக்காங்கன்னா அந்த 3வது இடத்துல உட்காந்துருக்குது. அந்த வீரியம் சார்ந்தேன்னா குழந்தைன்னு சொன்னாலே ஒரு ஆணோட ஜாதகம்னா 3வது இடத்தையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். அந்த 3வது இடத்துல போய் இந்த விரையாதிபதியான செவ்வாய் போய் அமர்ந்திருப்பது வீரிய குறைபாடுகளை இந்த ஜாதகருக்கு கொடுத்துருக்கான்னா ஆமான்னு சொல்லலாம். சரிங்களா, சரி, இப்போது வீரியம்னு சொல்லும்போது 3வது இடத்த பெசிபிக்காக எடுத்துக்கலாம். இந்த 3வது இடத்தோட அதிபதி யாருன்னா சனி பகவான். அவர் எங்கே இருக்காங்கன்னா ALP 12வது இடத்துல விரயத்தில். அந்த 3வது இடத்திற்கு 10வது இடத்தில் இருப்பது வந்து ஒரு பிரச்சனையாக அந்த வீரியம் சார்ந்த அந்த கவுண்டிங்கில் பிரச்சனை இருக்கான்னா ஆமாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது ஆமான்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அது இல்லாமல் இங்கே கேது பகவான் ஆரம்பிக்கும் போதே மூலம் 1வது பாதம், 2, 3, 4 வருடம், 5 மாத காலங்கள் அந்த கேது பகவானும் 12லேயே இருக்கார். அதாவது அந்த இடத்துலையும் அந்த விரயத்துலேயும் அமர்ந்திருக்காரு. 2வது வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து 3வது இடத்துல இருக்கார். இந்த சுக்கர பகவான் யாருன்னா இந்த ALP 6வது இடத்திற்கும் அதிபதியாகி அந்த 3வது இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போது 12வது அதிபதியும் போய் 3ல, இந்த 6வது அதிபதியும் போய் அந்த 3ல அமர்ந்திருப்பது, அப்போது அவருக்கு அந்த கவுண்டிங்கில் ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கானா கொடுத்துருக்கு. அது இல்லாமல் அந்த சனி பகவானாக இருக்கிறதுனால அந்த கவுண்டிங் அந்த வீரியம் வந்து அந்த வேகம் குறைஞ்சிருக்கு. அந்த போகிற ஸ்பீடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேகம் குறைஞ்சிருக்குன்றதை டாக்டர் அவங்ககிட்ட ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஆனால் அவங்க சொல்லாமலே நம்ம இந்த வார்த்தையை சொன்னோம். அவங்க ஆமாங்க, டாக்டர் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கேள்வி. சரிங்களா, சரி, இப்போது பூராடம் 4வது பாதம் போகுது. மறுபடியும் இந்த லக்னம் மாறுற வரைக்குமே இந்த பிரச்சனை இருக்குமானா? நிச்சயமாக இருக்கும். சரி, இப்போ ALP லக்னமானது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பூராடம் 4 முடிந்து உத்திராடம் 1 முடிந்து அடுத்த ALP லக்னமானது வந்து மகரமாக போகும்போது அப்பையும் நீங்கள் 3வது அதிபதியான குரு பகவான் எங்கே அமர்ந்துடுறான்னா ALP 12ல. அப்பயுமே இவங்களுக்கு வீரியம் சார்ந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்குமானா? இவருக்கு வாழ்நாள் முழுவதுமே, அதாவது வாழ்நாளில் இந்த ALP லக்னம் மகரம் முடிகிற வரைக்குமே இந்த தொல்லைகள் இவருக்கு நீடிச்சுக்கிட்டே இருக்கும். வீரியம் சார்ந்த குறைபாடு இவருக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த ஜாதகம் வந்து வந்த உடனே பார்த்து அவங்ககிட்ட சொன்னோம். அவங்களும் ஆமாங்க அப்படின்னு சொல்லி வேறு விதமான ஒரு முயற்சியை வந்து அவங்க எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி வேறு ஒரு முயற்சி பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். இது மாதிரி ஒரு எளிய ஆய்வு முறை வந்து அட்சய லக்னபதி ஜோட முறையில் தான் கணிக்க முடியும். இப்போ வந்து இது ஆணோட ஜாதகம்ன்றதுனால நம்ம 5-3 மட்டும் எடுத்து முடிச்சிட்டோம், வேறு எதுவும் பார்க்க தேவையில்லை. அதனால் இங்கேயே அவருக்கு ரிசல்ட் வந்ததுனால நம்ம வேறு ஆய்வுகளை பண்ணலை. சரிங்களா, அதனால் இங்கேயே அவர் ரிசல்ட் வந்துச்சு, இங்கேயே பதில் சொல்லிட்டோம், அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால் இது மாதிரியான ஆய்வை வந்து இங்கே தான் அட்சய லக்னபதி ஜோட முறையில் தான் கணிக்க முடியும். இதை நீங்களும் கற்றுக்கிட்டு எளிமையாக பலன் சொல்கிறதுக்கு இங்கே வாய்ப்பை உங்களுக்கு எளிமையாக உருவாக்கி கொடுக்குறாங்க. ஆன்லைன் மூலம் தான் இந்த வகுப்புகள் நடக்கும். ஜூம் மீட்டிங்கில் இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வகுப்பை அட்டன் பண்ண முடியும். காலைல 4:30 to 6:30 ஜூம் மீட்டிங்கில் தான் நடக்கும். அதனால் நீங்களும் வந்து இதை கற்றுக்கிட்டு எளிமையாக பலன் சொல்லுங்கள். இந்த நீங்கள் கற்றுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த கீழே இருக்கக்கூடிய அலுவலக நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக ஒரு ஆய்வு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.